அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசில இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இப்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன், டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சனை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சம் வந்து ஒரு கேள்வியாவது குரூப் ஃபோர், குரூப் டூ, குரூப் ஒன்ல கேட்டுருவாங்க. சொல்ல போனா இது அதிகமாக குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர்ல இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையவே பார்க்க முடியுது. நீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆண்கள், நான்கு பெண்கள், ஆறு சிறுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஏழு நாள் முடிக்கிறாங்க. மூன்று ஆண்கள், நான்கு பெண்கள் விமன் போட்டுக்கிறேன், மற்றும் ஆறு சிறுவர்கள் சைல்ட் சில்ட்ரன்ஸ் ஓகேயா, சேர்ந்து ஏழு நாள்ல முடிக்கிறாங்க. ரைட். சோ இப்ப இங்க ஹைலைட்டே இதுதான் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஆண் செய்யற வேலையில மாதிரி ரெண்டு மடங்கு வேலை செய்யணும். சின்ன பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண் செய்யற மாதிரி வேலையில பாதி வேலை தான் செய்ய முடியும் ஓகேயா. சோ அப்ப அப்படின்னா அதே வேலையை ஏழு நாள்ல முடிக்கணும்னா எத்தனை பெண்கள் தேவைப்படும்? ஏழு நாள்ல, இப்ப இதே வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாள்ல செய்யணும்னா, சேம் தான் சொல்லியிருக்கிறாங்க, வேற எதுவும் இல்லை. சோ அப்ப எத்தனை பெண்கள் தேவைப்படும்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, சிலர் வந்து ஆப்ஷன் கேட்டீங்க, சோ அதனால ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஆப்ஷன் சொல்றேன். ஏழு எட்டு பன்னெண்டு ஒன்பது ஓகேயா. ஆப்ஷன் வந்து ஏ ஏழு எட்டு, பி பன்னெண்டு, சி பன்னெண்டு, டி ஒன்பது, இதுதான் ஆப்ஷன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க, ஓகே, நம்ம பேச்சுலர் இருக்கட்டும் காமன் ஸ்டூடெண்ட்டும் இந்த க்வெஸ்சன் கேட்டீங்க. சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து கீ விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆண் செய்யற மாதிரி ஓகேயா. மேன் அண்ட் விமன் ஒன் இஸ் டு ஓகேயா. மேன் அண்டு சில்ட்ரன் ஓகேயா, இதுவும் பார்க்கணும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாதி பாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. விமன் ரெண்டு பண்ணணும். இது வந்து இதுவும் வந்து ஒன் இஸ் இது வந்து டூ இஸ் டு ஒன்னு வரும் ஓகேயா. அது அப்பதானே பாதி வரும் ஓகேயா, டூ இஸ் டு ஒன்னுன்னு வரணும் ஓகேயா. சோ புரியுதா உங்களுக்கு, இந்த இது இந்த இந்த ஸ்டெப் ரெண்டு புரிஞ்சிருச்சா? நல்லா கழிச்சுக்கோங்க. ஏன்னா ஆண் வந்து பாக்குற மாதிரி பெண் வந்து ரெண்டு மடங்கு வேலை பார்க்கணும் ரைட்டா. அதுவே வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாக்குற மாதிரி பாதி வேலை தான் செய்ய முடியும் அவங்களால. சோ அப்ப டூ இஸ் டு ஒன் ரைட். இப்ப கால்குலேஷன் கீழே போவோம். சோ அப்பதான் இங்க இருந்து தான் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா. இது வரைக்கும் நம்ம வந்து க்வெஸ்சன்ல கொடுத்ததை எடுத்து வச்சிருக்கோம். சரி, இப்ப மேன் விமன் சில்ட்ரன் ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மேன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு வேலை பார்க்கறான். ஏன்னா அப்பதானே உங்களுக்கு வரும், இங்க பாருங்க, ஆண் ஒன்னு ஈஸ்ட் ரெண்டு, இப்ப ஆண் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஈஸ்ட் ஒன்னு, இப்படிதான் போட்டுக்கணும் ஓகேயா. சோ அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டா, இங்க ரெண்டு போட்டுக்கணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரெண்டு போட்டுக்கணும் ஓகேயா. டூ டூ சார் ஃபோர், டூ ஒன் சார் டூ, மன்னிக்கணும், டூ டூ சார் ஃபோர், டூ ஒன் சார் டூ வரும். ஆக்சுவலா இது டூ வரக்கூடாது, டூ வராது, மன்னிக்கணும். இது வந்து ரேஷியோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி பார்க்கணும். சில்ட்ரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு மூணு தூக்கம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். மேன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ரெண்டு போட்டோமா, இப்ப இங்க இங்க பக்கத்துல இருக்கு, இப்ப மேன் எவ்வளவு டூ, இங்க ஒன்னு. சோ இப்ப போட்டு பாருங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஒன் ஒன் சார் ஒன், டூ ஒன் சார் டூ, டூ டூ சார் ஃபோர் ஓகேயா. சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேன் விமன் சில்ட்ரன் எழுதும் போது மேன் விமன் சில்ட்ரன் உங்களுக்கு பாருங்க ஒன் ஈஸ்ட் டூ ஈஸ்ட் ஃபோர் அப்படிதான் வந்து வந்திருக்கு ரைட்டா. சில்ட்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு, மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு, விமனுக்கு வந்து நாலு ஓகேயா. சோ அப்படிதான் வரும். இப்ப மென் விமன் சில்ட்ரன் அப்படின்னு எழுதும் போது அப்படியே எடுத்து எழுதிடுவோம், நாலு ஒன்னு. இப்படி எழுத்து எழுதும் போது நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ரைட். சோ இப்ப அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போவோம். சோ மெதுவா சொல்றேன், சோ ஏன்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஆன்சர் மாறிடும் ரைட்டா. இப்ப இந்த ரேஷியோ உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இந்த ரேஷியோக்கு அப்புறம் டோட்டல் ஒர்க், மொத்தம் எத்தனை வேலை பார்ப்பாங்க, டோட்டல் ஒர்க் ஓகேயா, மொத்த வேலை அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆண்கள் பிளஸ் நான்கு பெண்கள் பிளஸ் ஆறு குழந்தைகள் ஓகேயா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஏழு நாள்ல வேலை பார்க்கறாங்க, சிக்ஸ் டே செவன் டேஸ் ஓகே. சோ இப்ப இதை வந்து நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஓகே, இதெல்லாமே கூட்டுற மாதிரி இருக்கும். இது இத்தனை பேர் சேர்ந்து தானே வந்து ஒர்க் பண்றாங்க ஏழு நாளைக்கு. சோ இப்ப இந்த ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க ஓகேயா. சோ த்ரீ இன்ட்டு இந்த மென்னுக்கு வந்து என்ன இருக்கு, ரெண்டு ஓகேயா, பிளஸ் விமனுக்கு எவ்வளவு இருக்கு, நாலு, பிளஸ் குழந்தைகளுக்கு என்ன இருக்கு, ஆறு ஓகேயா. சோ இப்ப இதெல்லாம் பெருக்கி இந்த ஏழால வந்து இது பண்ணணும் ஓகேயா, பெருக்கணும் ஓகேயா. சோ த்ரீ டூ சார் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் வந்துடும் ஓகேயா, பிளஸ் சிக்ஸ் இன்ட்டு செவன் ரைட்.
ஸோ இப்ப ஆறு குட்டல் ஆறு பன்னெண்டு, பன்னெண்டு பிளஸ் பதினாறு அப்படின்னு சொல்லும் போது எட்டு இருபத்தெட்டு. ஓகேயா, இருபத்தி எட்டு இன்ட்டு ஏழு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஒன்று பதினாலு, சாரி சாரி பதினாலு சொல்லிட்டேன், இப்படி குடிட்டேன். ஓகேயா, ஐம்பத்தி ஆறு பிளஸ் பதினாலு பத்தொம்பது. ஓகேயா, பத்தொம்பது வரும், நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரும். ரைட்டா, நூத்தி தொண்ணூத்தி ஆறு வருது. அப்ப விமன் மட்டும், பெண்கள் மட்டும், சரியா? சோ இப்ப இது என்ன பண்ணணும்னா, ஏழு நாள் முடிக்கணும்னா இதே வேலையை ஏழு நாள்ல முடிக்கணும். அப்ப நூத்தி தொண்ணூத்தி ஆறு, ஓகேயா, டிவைடட் பை நூத்தி தொண்ணூத்தி ஆறு டிவைடட் பை பெண்களுடைய ரேஷியோ எவ்வளவு, நாலு இருக்கு. ஓகேயா, சோ எத்தனை நாள்ல முடிக்கணும், மொத்தம் ஏழு நாள்னு கொடுத்துருக்காங்க அவங்க ஆல்ரெடி, அதே போல எதனா பண்றாங்க. சோ அப்ப இதை நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏழாலே அடிச்சு பார்க்க முடியுமா, ஏழால பண்றதை விட நாலால பண்ணுவோம். ஓகேயா, நான்காங்க பதினாறு, ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஆயிரும். ஸோ அப்போ பதினாறு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பதினாறு முப்பத்தாறு வரும். ஓகேயா, ஸோ அப்போ ஃபோர் நைன் சார். ஓகேயா, ஸோ இப்போ இதை வந்து அடிச்சிங்கன்னா செவன் வந்துடும். ஸோ அப்போ செவன், அதே வேலையை முடிக்கிறதுக்கு ஏழு நாள் ஆகும். ஓகேயா, ஏழு நாள் தான். ஸோ இப்போ ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடியில டி வந்து நைன் இருக்கு, பி வந்து எட்டு இருக்கு, சி பன்னெண்டு இருக்கு, ஏ வந்து ஏழு இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் ஏ ஏழு, அவ்வளவுதான்ப்பா. இது பண்ணீங்கன்னா போதும், ரைட்டா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தேங்க்யூ.